Hi friends, welcome to Cooking with Love. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே நம்ம மார்னிங் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதை மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு 20 நிமிஷம் அந்த மாவு அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்ச உருளைக்கிழங்க சேர்க்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழை புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அதில் சப்பாத்தி மாவு தேய்க்கிறது மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃப்பிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சுட்டு சுற்றி லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க ஓரத்தெல்லாம். மடித்து விட்டு நடுவில் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் போடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் வித் லவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.